கோயம்புத்தூர் சொல்லுங்க. பன்னெண்டாவதா முதலில் இந்த கல்வி முறையே ரொம்பவும் ரஃப்பான முறையாக இருக்கிறது. காலையில் அவன் எந்திரிச்சான்னா எகெயின் நைட் படிக்கிற வரைக்கும் படுக்கிற வரைக்கும் படிப்பு 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 ப்ரெஷர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் ப்ரெஷர் இல்லைங்களா. அப்படி ப்ரெஷர் அண்ட் ப்ரெஷர் போகும்போது நம்ம மூளை சோர்வடையத்தான் செய்யும். மூளை வந்து மீண்டும் வந்து எனர்ஜியா வரணும் அப்படின்னா அதுக்கு தூக்கம் அவசியம். நல்லா தெரியுங்க, யாரு ஒருத்தர் ஒரு அஞ்சு நாள் டோட்டலா தூங்கல, ஒரு ஒரு வாரம் டோட்டலா தூங்கலனாக்க அவர் வந்து சூசைடுக்கு போயிடுவார், தற்கொலைக்கு போயிடுவார். அதுதான் இந்த மூளை வந்து எந்த அளவுக்கு தூங்குகிறதோ அந்த அளவுக்கு ரீஜெனரேட் ஆகும், மீண்டும் வந்து அது வந்து புத்துணர்வோட இருக்கும். அந்த புத்துணர்வு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தேவைப்படுது, அதிகமா தேவைப்படுது. அதனாலதான் அவங்களால எந்திரிக்க முடியல. ஒண்ணு சோம்பேறித்தனம், எந்திரிக்கணும்னு நினைச்சாலும் எந்திரிக்க முடியாம நல்லா போதிட்டு படுக்கலான்ற ஒரு சோம்பேறித்தனம். அடுத்ததாக வந்து தேவை. இது எதுன்னு பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அது சோம்பேறித்தனமா அல்லது அது தேவையா அப்படின்றது பாருங்க. அது தேவைன்னா பெஸ்ட் நீங்க வந்து தூங்க விடுங்கள். ஒரு அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஆகி நல்லா டீப் ஸ்லீப் இருந்தாதான் அவங்களால படிச்சதை மெமரியில வச்சுக்க முடியும், மெமரியில வச்சதை ரீகால் பண்ண முடியும், ரீகால் பண்ணதை பேப்பர்ல எழுத முடியும். மீண்டும் மீண்டும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு வந்து 11 மணி வரைக்கும் படுத்து மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறதாகும் போது எக்ஸாம் டைம்ல மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படின்னு உங்களுக்கு தெரியலையா, என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா?